ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் எக்வன்மி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங்கில் லீனியர் சர்ச் பற்றி பார்க்க போகிறோம். லீனியர் சர்ச் இன் சி ப்ரோக்ராமிங். வாட் இஸ் லீனியர் சர்ச்? இட் இஸ் சீக்வன்ட்லி செக்ஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட் ஃபார் த சர்ச் வேல்யூ அன்டில் எ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஆர் அன்டில் ஆல் எலமெண்ட்ஸ் ஹவ் பின் சர்ச்சு. லீனியர் சர்ச் இன் சி. வாய்மென், இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிகூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது டிக்ளேஷன் பார்ட். எனக்கு தேவையான அரே, எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எஃப்ல என்டர் த நம்பர்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் எஃப்ல டோட்டலாக அரேல எத்தனை வேல்யூஸை ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கெட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய வேல்யூ சாம்பிளுக்கு ஃபைன் அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார் லூப்பில் அரேவுக்கு வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபார் லூப்புக்கு பேஸ் போடல, அதனால் ஃபார் லூப் டிஃபால்ட்டாக கீழே இருக்கிற ஒரு லைனை மட்டும், அதாவது இந்த ஸ்கேன் ஆஃபை மட்டும் பாயிண்ட் பண்ணும். தென் பிரிண்ட் எஃப்ல என்டர் த ஃபைண்ட் எலமெண்ட்டு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் எஃப்ல ஃபைண்ட் எலமெண்ட்டை கெட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் நடக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அரேயில் ஃபைண்ட் எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்பில் ஐ ஜீரோ, ஐ லெஸ் தென் அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் என்னோட வேல்யூ ஃபைன் அசியூம் பண்ணிக்கலாம். ஐ சிக்கல் ஜீரோ, ஜீரோ லெசன் ஃபைவ், கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. ஏ ஆஃப் ஜீரோவில் இந்த ஒன்றுங்கிற வேல்யூ இருக்கும், அதாவது இதை நம்ம இன்புட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா. இப்போது ஏ ஆஃப் ஜீரோவில் ஒன்று இருக்கும். ஒன்று ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபைண்ட் எலமெண்ட் ஃபோர்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஒன் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர், கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இஃப் ஃபெயில் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு மாறுது. ஒன் லெஸ் தென் ஃபைவ், கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. ஏ ஆஃப் ஒன், ஏ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது இந்த டூ, டூ ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர், கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இஃப் ஃபெயில் ஆகுது. தென் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ டூ. ஏ ஆஃப் டூ அதாவது த்ரீ, த்ரீ ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர், கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இப்போவும் இஃப் ஃபெயில் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ த்ரீன்னு மாறுது. ஏ ஆஃப் த்ரீ அதாவது ஃபோர், ஃபோர் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர், ஃபைண்ட் எலமெண்ட்டும் ஃபோர், கண்டிஷன் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இஃப் பிளாக்குள்ளே வருது. இப்போ ஃப்ளாகோட வேல்யூ ஒன்றுன்னு மாற்றுறேன். தென் பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகும்போது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த ஃபார் லூப்லேருந்து வெளியில் வரும். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கே வந்துடுது. இப்போது ஃப்ளாகோட வேல்யூ ஒன்றுன்னு மாறிச்சு. இஃப் ஃப்ளாக் ஈக்குவல் டு ஒன், கண்டிஷன் இஸ் ட்ரூ, பிரிண்ட் எஃப்ல ஃபவுண்ட் அதாவது ஃபைண்ட் எலமெண்ட் அரேல இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் ஃப்ளாக் ஒன் அப்படிங்கிறது. ஸோ பிரிண்ட் எஃப்ல ஃபவுண்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் கெட் சிஹெச். இதுவே அரேல ஃபைண்ட் எலமெண்ட் இல்லை அப்படின்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவே ஆகாது. ஸோ ட்ரூவே ஆகாத பட்சத்தில் கடைசி வரைக்கும் ஃப்ளாகோட வேல்யூ ஜீரோனே தான் செட் ஆயிருக்கும். ஸோ தென் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃப்ளாக் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். எல்ஸில் நாட் ஃபவுண்ட்னு பிரிண்ட் ஆகிடும். தென் கெட் சிஹெச் மெயின் முடியுது. திஸ் இஸ் அ சாம்பிள் அவுட் புட். என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். என்டர் த ஃபைல் எலமெண்ட் ஃபோர். ஃபோர் அப்படிங்கிற நம்பர் இந்த அரையில் இருக்கிறதுனால ஃபவுண்டன் வருது. இதே நான் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை ஃபைல் எலமெண்ட்டாக கொடுத்தேன்னா கடைசி வரைக்கும் இந்த இஃப் பிளாக் ட்ரூவே ஆகாது. அதனால் ஃப்ளாக் வேல்யூ ஜீரோன்னு தான் இருக்கும். ஸோ ஜீரோ இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். எல்ஸில் நாட் ஃபவுண்ட்னு பிரிண்ட் ஆகிடும். சிக்ஸாக இருந்தது அப்படின்னா நாட் ஃபோன். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.